சென்னை கிண்டியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 34வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியாவிலேயே முன்மாதிரியாக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது என்றார். மருத்துவம் என்பது வேலையல்ல, சேவை என்பதை மருத்துவம் பயிலும் ஒவ்வொரு மாணவரும் உணர வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர், சாதி, மதம், ஏழை, பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் சேவையாற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். மருத்துவர் என்பது வேலையல்ல, அது ஒரு சேவை. மதிப்பும் மரியாதையும் போற்றுதலும் பாராட்டுதலும் உள்ள சேவையைத்தான் நீங்கள் நாளை முதல் தொடங்க இருக்கிறீர்கள். இரவு பகல் பாராது, மழை வெயில் பாராது, ஆண் பெண் பேதம் இல்லாமல், இந்த சாதி அந்த மதம் என்ற பேதம் இல்லாமல், ஏழை பணக்காரர் என்ற வேற்றுமை பாராது, தனக்கு முன்னால் இருப்பது ஒரு உயிர் என்ற உன்னதமான எண்ணத்தோடு அந்த உயிரை காக்கும் கடமையை நீங்கள் செய்ய போகிறீர்கள். இதுவரை உங்கள் வீட்டுக்கு பிள்ளையாக இருந்த நீங்கள் இனி நாட்டுக்கு பிள்ளையாக மாறப்போகிறீர்கள். வீடுகளுக்கே சென்று மருந்து மாத்திரை கொடுக்கும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை 44 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாகவும், தமிழகத்தில் 8 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நகர்ப்புறங்களில் இருந்து வந்திருந்தாலும் கிராமப்புறத்தில் மருத்துவ சேவையாற்ற முன்வர வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். அத்தோடு கடும் அழுத்தம் நிறைந்ததாக மருத்துவர்களின் வாழ்வு இருந்தாலும் அவர்கள் தங்களின் உடல் நலன், மனநலனை கவனித்து பராமரிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இன்றைய காலகட்டத்தில் கிராமப்புற மருத்துவ சேவை என்பது பெரும் சவாலாக உயர்ந்திருக்கிறது. மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு மருத்துவராக பணியாற்ற நீங்கள் கிராமப்புற சேவைகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களில் பலர் நகர்ப்புறங்களிலிருந்தும் பல கிராமப்புறங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடும். நீங்கள் அனைவருக்கும் கிராமப்பகுதிகளுக்கு சென்று மருத்துவ சேவை ஆற்றுவது கடமை என நினைத்து செயல்படுங்கள். நீங்கள் அனைவரும் மக்கள் மருத்துவர்கள் என்ற சிறப்பான பெயரை பெறணும். முன்னதாக பேசிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஆற்றலும் கருத்து வளமும் மிக்க சக்தி வாய்ந்த முதலமைச்சர் என புகழாரம் சூட்டினார். அவர் டைனமிக் சீஃப் மினிஸ்டர் ஆன்வல் தெரு எம் கே ஸ்டாலின்,